உயிருள்ள ஒரு பொருள் உயிரற்று போனா நம்ம அடக்கம் பண்ணுவோம். முதல்ல மனிதர்களை அப்படி அடக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப அது ஒரு ஸ்டேஜ் மாறி போயிட்டு நம்ம வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை, நம்ம செல்லையா ஆசையா வளர்த்த பிராணிகளையுமே நம்ம இறந்துட்டா அடக்கம் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அடக்கம் பண்றோம் அப்படின்லாம் இருக்கு. ஆனா இப்ப ஒருத்தர் அதுக்கும் மேல போயிட்டு தன் ஆசையா வாங்கின, முதல் முறையா வாங்கின ஒரு காரை அடக்கம் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கார் வந்து அவருக்கு பயங்கர லக்கியா இருந்துச்சான். அந்த கார் வாங்கின பிறகு அவர் சோசியல் ஸ்டேட்டஸ் உயர்ந்துச்சான், பொருளாதார ரீதியா அவர் ரொம்பவே மேம்பட்டாரா. அந்த காரை வந்து அவர் ரொம்ப வருஷமாவே ஓட்டிட்டு இருக்காரு. அது என்ன கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாருதி வேகனார் கார் அப்படின்றதுதான். இந்த மாருதி வேகனார் காரை அவர் முதல் முறையாக வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய கார் வாங்கினாலும் சரி, நிறைய சொத்துக்கள் வாங்கினாலும் சரி, இந்த ஒரு காரானது அவருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் ரொம்பவே ஒரு லக்கி சாமா இருந்திருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே இதே தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் நிறைய ஆண்டுகள் போக போக இந்த கார் வந்து நிறைய செலவு வைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க ஒரு ஸ்கூட்டியோ ஒரு காரோ நிறைய பழுதாகுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை போயிட்டு ரிப்பேருக்கு கொடுப்போம், இல்லை அதை செகண்ட்ஸில் போட்டுட்டு நம்ம வேற ஒரு காரோ பைக்கோ எதுவோ நம்ம வாங்கிப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை வந்து நான் யாருக்கும் கொடுக்க விரும்பலை, இந்த லக்கியானது என்கிட்டயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோட்டத்தில் ஒரு 15 அடிக்கு குழி தோண்டி அதில் வந்து அடக்கம் பண்ணியிருக்காரு. சும்மா அடக்கம் பண்ணல, 4 லட்சம் ரூபாய் அந்த காருக்கு வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக அவர் செலவு பண்ணியிருக்காரு. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த காரை வந்து அவர் அடக்கம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மாலை போட்டு பச்சை கலரில் ஒரு பட்டு துணி உடுத்தி எல்லாம் அந்த கார் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ சோஷியல் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஏன்னா உயிருள்ள ஒரு பொருள் உயிரற்று போனா அடக்கம் பண்றது அப்படின்றது ஒரு அது இயற்கையா நம்ம பண்ணிட்டு வருது. ஆனா இப்போ உயிரில்லாத பொருள் நம்மளுக்கு லக்கியா இருக்கு அப்படின்ற காரணத்துக்காகவே அவர் அடக்கம் பண்ணியிருக்காரு. இதுக்கு அவர் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காரு, இந்த லக்கியானது என்கிட்டயே இருக்கணும், அது மட்டும் இல்லாம எனக்கு அடுத்து வரக்கூடிய என்னுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இந்த காரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனாலே இது என்னோட தோட்டத்துல நான் அடக்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை கார் வாங்கினாலும் எவ்வளவு சொத்து வாங்கினாலும் இது என்னுடைய ஃபேவரட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.